ஓம் சாந்தி. பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி மற்றும் பாக்கியம் இரண்டுமே நமக்கு ஒரே அளவாகத்தான் கொடுக்கிறாரு. அதற்காக நாம் செய்யக்கூடிய தியாகம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது, தியாகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு அவர் புரிய வைக்கிறாரு. அப்படிப்பட்ட தியாக மூர்த்திகளாக இருக்கக்கூடிய, தியாக ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய பாக்கியத்தை உருவாக்குற விதம் என்பது, பாக்கியத்தினுடைய அளவு என்பது ஏன் எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக இல்லை, ஏன் அது வரிசை கிரமமாக இருக்கிறது, அதை வந்து பரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறாரு. நமக்கு பரமாத்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஆஸ்தி, பரமாத்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சக்திகள், இவை எல்லாவற்றையும் நாம் அனுபவம் செய்கிறோம். அதுக்கப்புறமா அதற்கு எந்த பாதிப்பும் வராமல் எவ்வளவிற்கு நாம் கவனத்தை கொடுக்கிறோம், அந்த பாதிப்பினால் நாம் அதை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மால் நம்முடைய பாக்கியத்தினுடைய அளவை அதிகப்படுத்த முடியாது. ஸோ எவ்வளவுக்கு அதன் மீது பாதிப்பு என்பது ஏற்படாமல் நாம் கவனித்து கொள்கிறோம், அதன் பிறகு அதை எவ்வளவுக்கு நான் அதிகரித்து கொண்டே போகிறேன், நம் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலம், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அதை எவ்வளவிற்கு நாம் அனுபவம் செய்விக்க முடியுமோ அவ்வளவிற்கு பல மடங்காக அது பெருகிக்கொண்டே போகும். இப்படி நாம் பரமாத்மாவுடைய அன்பிற்கு பாத்திரமாக, பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்யக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய நாம் பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு சில விஷயங்களை நாம் விடும் பொழுது, அதை தியாகம் செய்யும் பொழுது மட்டும்தான் பரமாத்மாவிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆஸ்தியை முழுவதுமாக அனுபவம் செய்ய முடியும். பொதுவாகவே நாம் சொல்றது, நம்ம தியாகம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடல், மனம், பொருள், உறவுகள் தியாகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வரிசையில நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக வரக்கூடியது உடல் தான். அதனால்தான் பரமாத்மா சொல்றாரு, மிகவும் முதன்மையான தியாகம் என்பது என்ன அப்படின்னா உடல் உணர்வு, தேக உணர்வு என்பதுதான் முதலில் நான் தியாகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உடலை தியாகம் செய்வது அப்படின்னா என்ன, நாம தேகத்துல தான் இருக்கோம், இந்த உடல்ல தான் இருக்கோம். ஸோ இந்த உடல்ல இருந்து கொண்டே எப்படி உடலை நாம் தியாகம் செய்ய முடியும், உடல் உணர்வை தியாகம் செய்வது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ உடல் உணர்வை தியாகம் செய்யறதுன்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மால் அந்த தியாகத்தை செய்ய முடியும். இப்போ நம்முடைய தியாகத்திலேயே முதல் கட்டமாக இருக்கக்கூடிய முதன்மையான தியாகம் என்பது என்னுடைய உடல் உணர்வினுடைய தியாகம். ஸோ நான் அதை செய்யும் பொழுதுதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். எது எனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை நான் அனுபவம் செய்யணும் அப்படின்னாலே நான் இந்த முதல் கட்ட தியாகத்தை நான் செய்யணும். இதுதான் முதல் அடி. அப்போ நான் தியாகம் அப்படின்னா என்ன அப்படின்றதை புரிஞ்சுக்கணும். தியாகம் அப்படின்னா என்ன சொல்றோம், எதையாவது ஒன்றை விட்டு விடுவதை தான் நாம தியாகம்னு சொல்றோம். ஸோ ஒரு விஷயத்த நாம விடுறோம் அப்படின்னாலே அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயத்திலும் விட்டுவிடுவதை தான் நாம தியாகம் என்று சொல்ல முடியும். இப்போ நான் உடல் உணர்வை பற்றி எடுத்துக்கும் பொழுது, இந்த உடல் உணர்வை, இந்த தேகத்தினுடைய உணர்வை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயத்திலும் அந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் விடும் பொழுதுதான் அதை நான் தியாகம் செய்திருக்கேன் அப்படின்னு நம்மால சொல்ல முடியும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, நாம ஒரு விஷயத்தை நாம ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம், இல்ல ஒரு விஷயத்தை ஒருத்தருக்காக நாம தியாகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதற்கு மேலே இருக்கக்கூடிய உரிமை, நமக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது முடிந்து விடுகிறது. நாம யாருக்காக அதை கொடுத்துட்டோமோ அவர்களுக்கு தான் அது மேல உரிமையும் அதன் மேல அதிகாரம் என்பது இருக்கு. நம்முடைய எண்ணத்துல கூட அது என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நம்முடைய எண்ணத்துல கூட அது மேல உரிமை கொண்டாடக்கூடாது, அது மேல அதிகாரம் என்பது இருக்கக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா நாம் அதை தியாகம் என்று சொல்ல முடியாது. ஸோ முழுவதுமாக என்னுடைய மனதளவில் நான் அதை நான் கொடுத்துட்டேன், அதை நான் தியாகம் செய்து விட்டேன்
அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேகத்தை நான் முழுவதுமாக பரமாத்மாவிற்காக அர்ப்பணம் செய்கிறேன், பரமாத்மாவினுடைய காரியத்திற்காக, பரமாத்மாவினுடைய சேவைக்காக, பரமாத்மாவுக்காக நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உதாரணத்துக்கு சன்னியாசி இருக்காரு அப்படின்னா துறவரம் மேற்கொள்ளும் பொழுது அவர் வீட்டை விட்டுட்டு வீட்டை தியாகம் செய்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் தியாகம் செஞ்சுட்டு அவர் அனுபவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வசதிகளையும் தியாகம் செஞ்சுட்டு அந்த உறவுகளையும் தியாகம் செஞ்சுட்டு தான் அவர் சன்னியாசம் போறாரு. ஸோ அதற்கு என்று ஒரு விதி என்பது இருக்கிறது. ஸோ அந்த ஒரு விதிமுறையின்படி தான் அவர்கள் சன்னியாசியாக முடியும். அப்படி எல்லாவற்றையும் துறந்து விட்டு காட்டுக்கு போய் சன்னியாசம் எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்திற்காக மறுபடியும் அவங்க திரும்பி வந்துட்டாங்க, மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிமை கொண்டாடுறாங்க, அது மேலே அதிகாரம் இருக்கு அப்படின்றப்போ அவர்களுடைய சந்நியாசம், அவர்களுடைய துறவரம் என்பது முடிந்து விடுகிறது. அதுக்கு மேலே அவர்களை நாம் சன்னியாசினோ துறவி அப்படின்னு சொல்ல முடியாது. துறவி அப்படின்னாலே என்ன? துறந்து விடுவது. எல்லா விஷயத்தையும் துறந்து விட்டதுனால தான் அவர்கள் துறவி ஆகிறார்கள். ஸோ அந்த மாதிரி நாம் பல விஷயங்களை துறந்து விட்டுவிட்டு நாம் துறவியாகிறோம். நம்ம வெளிப்புறத்தில் இந்த உலக ரீதியான சந்நியாசத்தை எடுக்கிறதில்ல, உலக ரீதியாக நாம் எதையும் துறக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணங்களுடைய அளவில் இந்த எல்லையற்ற துறவரத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். பழைய விஷயங்களை, நம்முடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை விட்டுவிடுறது அப்படின்ற ஒரு உறுதிமொழியினுடைய ஆதாரத்தில் இந்த ஒரு துறவரத்தை நாம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த தேகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஆத்மாவான நான் இருக்கக்கூடிய வீடு. எப்படி ஒரு சன்னியாசி வீட்டை விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விட்டுட்டு அவர் சன்னியாசம் போகிறாரோ, அது போல் நான் ஆத்மா, இந்த தேகத்தில் இருக்கேன். நான் இந்த தேகத்தில் இருக்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன்? தேகத்தினுடைய உணர்வை துறக்கிறேன், தேகம் பற்றிய எண்ணங்களை நான் விட்டு விடுகிறேன், தேக சம்பந்தப்பட்ட எல்லா உணர்வுகளையும் நான் விட்டுடுறேன், அதுதான் என்னுடைய தியாகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது தேக சம்பந்தப்பட்ட உணர்வுகள் அப்படின்னா என்ன? தேகம் மூலமாக, தேக உணர்வு மூலமாக விகாரத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள். அதுக்கப்புறமா தேக உணர்வில் இருந்து வெளிப்புறத்து விஷயங்கள் மூலமாக நான் அனுபவம் செய்யக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள். காது மூலமாக ஒரு சில விஷயங்களை கேட்குறேன், இல்லை கண்கள் மூலமாக பார்க்குறேன், இல்லை சூழ்நிலைகள் மூலமாக ஒரு சில அனுபவங்களை அனுபவிக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய தேக உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இந்த தேகத்தின் மூலமாக தான் நான் வந்து இதையெல்லாம் அனுபவம் செய்கிறேன். துக்கத்தையோ, இல்லை கவலையோ, இல்லை வருத்தத்தையோ, இல்லை எதிர்மறையான எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் இந்த தேகத்தின் மூலமாக, தேக உணர்வின் மூலமாக தான் நான் அந்த எண்ணங்களையே உருவாக்குகிறேன். சூழ்நிலை அப்படின்றப்ப கூட அந்த சூழ்நிலையை பார்க்குறோம். அந்த சூழ்நிலையினால இந்த தேகத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடுமோ, இல்லை தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் இழந்து விடுவோமோ அப்படின்ற எண்ணங்களை நான் உருவாக்குவதன் மூலம்தான் நான் பயத்தை அனுபவம் பண்ணுறேன், கவலையை அனுபவம் பண்ணுறேன், துக்கத்தை அனுபவம் பண்ணுறேன். ஸோ கவலையோ, துக்கமோ, இல்லை வருத்தமோ, பயமோ, பொறாமையோ, இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தேக உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போது நான் தேக உணர்வை துறக்கிறேன், தேக உணர்வை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துக்கப்படுறத நான் விட்டுடுறேன், கவலைப்படுறத நான் விட்டுடுறேன், பயப்படுறத நான் விட்டுடுறேன், விகாரங்கள் கூடிய எண்ணங்களோ அதனுடைய உணர்வுகளையோ நான் விட்டு விடுகிறேன். கோபமோ, இல்லை மோகமோ, அகங்காரமோ, இல்லை பற்றுதலோ, அப்படி எதுவாக இருந்தாலும் அதனுடைய உணர்வுகளை நான் விட்டுடுறேன். அப்படி விட்டு விடுவதை தான் நாம் தியாகம்னு சொல்கிறோம். இப்போது நான் தேக உணர்வை விட்டுடுறேன் அப்படின்னா இந்த எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், நான் கோபப்படுறேன்னா அது வார்த்தைகள்லையும் வரும், என்னுடைய விகாரத்தினுடைய எண்ணங்கள் வார்த்தைகள்லையும் வரும், அதுக்கப்புறமா அது செயல்களிலும் வரும், அது அதுக்கப்புறமா என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை அது பாதிக்கும். அப்படி தேக உணர்வில் நான் எந்தெந்த எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி எதிர்மறையான உணர்வுகளை அனுபவம் செய்கிறேனோ அத்தனையும் நான் எண்ணம், வார்த்தைகள், செயல்கள் எல்லாத்துலேருந்தும் நான் விலகி விடுகிறேன், அதை நான் விட்டுடுறேன், அதை நான் தியாகம் செய்கிறேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இந்த தேகம் என்பது நான் இருக்கக்கூடிய வீடு அப்படின்றப்போ
ஆத்மாவான நான் இதை துறக்கிறேன், இந்த தேக உணர்வை நான் விட்டுடுறேன். கவலைப்படுறதையோ பயப்படுறதையோ இல்லை எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதையோ விகாரத்தினுடைய எண்ணங்களையோ அந்த உணர்வையோ நான் விட்டுடுறேன், அதை நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு பரமாத்மாவிற்கு நான் உறுதிமொழி கொடுக்க. ஸோ நான் ஆத்மா அந்த இடத்துல அவற்றை துறந்து விட்டு துறவரத்தை மேற்கொள்கிறேன். அப்படின்னா நான் இந்த தேகத்தில் இருக்கேன், ஆனால் அந்த தேக உணர்வு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் அனுபவம் செய்ய மாட்டேன். அதுதான் அந்த தியாகத்தினுடைய. ஆனால் இப்போது நான் துறவரம் மேற்கொண்டு இருக்கும்பொழுது நான் திரும்ப திரும்ப இந்த தேக உணர்வுக்கு திரும்பி திரும்பி வந்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு துறவி சந்நியாசத்தை வாங்கிட்டு திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா அவருடைய துறவரம் என்பது முடிந்து விடுகிறதோ, அதே போல தான் நான் ஆத்மா தேக உணர்வு சம்பந்தப்பட்ட எல்லா எதிர்மறையான உணர்வுகளையும் நான் அனுபவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நான் திரும்ப திரும்ப தேக உணர்வுக்கு வந்தால் எப்படி சந்நியாசியினுடைய துறவரம் என்பது பாதிலேயே முடிஞ்சு போகுதோ, அதே போல என்னுடைய துறவரமும் முடிந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்நியாசம் போனவங்களுக்கு வீடு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு கூட அவர்களுக்கு உரிமையோ அதிகாரமோ இல்லை. இப்போ நான் இந்த தேகம், தூலமான இந்த தேகமோ இல்லை நான் தேகத்தினுடைய உறுப்புகள், தேகத்தினுடைய புலன்கள் இதையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதையும் கூட நான் பரமாத்மாவிற்காக நான் தியாகம் செய்கிறேன், அவருக்கு நான் அர்ப்பணித்து இருக்கிறேன் அப்படின்னா இதையும் கூட நான் உபயோகப்படுத்தக்கூடாது. எப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த வீட்டை சார்ந்ததோ அதுக்கு மேலே அந்த சந்நியாசிக்கு உரிமையோ அதிகாரமோ இல்லையோ, அதுபோல ஆத்மாவினுடைய வீடான இது, நான் இந்த வீட்டிலிருந்து துறவரத்தை மேற்கொள்ளும் பொழுது இதை தியாகம் செய்யும் பொழுது கூடவே இந்த புலன்களின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய அதிகாரமும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த புலன்களுக்கு மேலே இருக்கக்கூடிய என்னுடைய உரிமையும் கூட நாம் விட்டுவிடணும். அதை தான் நாம் தியாகம்னு சொல்ல முடியும். அப்படி புலன்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரம், இந்த தேகத்தின் மேலே, தேக அங்கங்களின் மேலே எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், எனக்கு இருக்கக்கூடிய உரிமை, இவை எல்லாவற்றையுமே நான் விட்டுடணும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேகத்தில் இருக்கும் பொழுது கண்கள் மூலமாக பார்க்குறோம், காதுகள் மூலமாக கேட்குறோம், வாய் மூலமாக பேசுகிறோம், எல்லாத்தையுமே வந்து நாம் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் தேகத்தை பரமாத்மாவிற்கு அர்ப்பணம் செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் கண்களை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, பரமாத்மாவிற்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த அங்கங்கள் பரமாத்மாவினுடைய காரியத்திற்கு, பரமாத்மாவிற்காக தியாகம் செய்யப்பட்ட இந்த புலன்கள் தூய்மையானதாக இருக்கணும். அதில் தூய்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், அதில் மகிழ்ச்சி இருக்கணும், அதில் ஆனந்தம் இருக்கணும், இப்படி எல்லா விதமான மிக உயர்ந்த உணர்வுகள் என்பது அதில் இருக்கணும். ஆனால் இந்த புலன்களை நான் மறுபடியும் மறுபடியும் துக்கத்தை அனுபவம் செய்வதற்காக இல்லை பயத்தையோ இல்லை எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகளை அனுபவம் செய்யறதுக்காக அசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய பழைய சன்ஸ்காரத்துக்காக அதை நான் திருப்திப்படுத்துவதற்காக நான் திரும்ப திரும்ப இந்த புலன்களை நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னா நான் தியாகம் செய்யவில்லை. ஏன்னா அதற்கு உண்டான முழு அதிகாரமும் என்னுடையது கிடையாது, அது மேலே இருக்கக்கூடிய உரிமை என்பது எனக்கு கிடையாது, அது மேலே அதிகாரமும் அதன் மேலே உரிமையும் பரமாத்மாவிற்கு மட்டும்தான் இருக்கு. நான் உபயோகப்படுத்தும் பொழுது அது அசுத்தமாகிறது, அதை நான் உபயோகப்படுத்தாமல் இருக்கும் பொழுது பரமாத்மா உபயோகப்படுத்துவார். ஏன்னா அது தூய்மையாக இருந்ததுன்னா உபயோகப்படுத்துவார். ஸோ நாம் முதல்ல நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ எனக்கு அது மேலே இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் விட்டுடணும், எனக்கு அது மேலே இருக்கக்கூடிய உரிமையை நான் விட்டுடணும். என்னுடையது அப்படின்னு கூட நான் நினைக்கக்கூடாது. என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டா கூட நான் தியாகம் செய்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த தேகத்தையும் தேகத்தில் இருக்கக்கூடிய புலன்களையும் இந்த அங்கங்களையும் பரமாத்மாவிற்கு நான் தியாகமாக அர்ப்பணம் செய்துட்டேன் அப்படின்னா பரமாத்மா திரும்பவும் அதை எனக்கு கொடுக்கிறார். இந்த தேகம், இந்த புலன்கள், இந்த அங்கங்களை திரும்பவும் என்னுடைய சேவைக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அவர் திரும்பவும் எனக்கு கொடுத்திருக்காரு நான் உபயோகப்படுத்துவதற்காக. இதுக்கு முன்னால் இது என்னுடைய தேகம் என்ற ஒரு உணர்வில் நான் இந்த தேகத்தை பயன்படுத்திட்டு வந்தேன். இந்த புலன்கள் என்னுடையது அப்படின்ற ஒரு அதிகாரத்தில், ஒரு உரிமையில் இதை நான் பயன்படுத்திக்கிட்டு வந்தேன். இப்போ பரமாத்மாவால் எனக்கு கொடுக்கப்பட்ட தேகம் இது, இது என்னுடையது கிடையாது, இது அவருடையது. ஆத்மாவான நான் இந்த வீட்டில் ஒரு விருந்தாளியாக இருக்க முடியும். இப்போ நான் ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டில் இருக்கேன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்,
அதை நான் பார்த்துக்கணும், அதை நான் கவனிச்சுக்கணும். எதை நான் உபயோகப்படுத்துவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய அதற்கு உரிமையாளர்களை அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதை சுத்தமாக வச்சுக்கணும். நான் அந்த பொருட்களை நான் உபயோகப்படுத்தலாம், அதே நேரத்தில் அதுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்கணும். ப்ளஸ் ஒவ்வொரு முறை நான் உபயோகப்படுத்தும் பொழுதும் அதற்கு யார் உரிமையாளர்களோ, அதற்கு யார் அதிகாரியோ, அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும். அவர்கள் நமக்கு எந்த கட்டளை கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ, எப்படி உபயோகப்படுத்த சொல்லி நமக்கு சொல்கிறாங்களோ அப்படி நான் உபயோகப்படுத்தணும். ஸோ இதுதான் ஒரு விருந்தாளியனுடைய நிலை. இப்போ நான் ஆத்மா இந்த வீட்டில் இந்த தேகத்தில் ஒரு விருந்தாளியாக இருக்கேன். இப்போ நான் இந்த தேகத்தை நான் இந்த தேகத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய டைரக்ஷன்ஸ் வழிகாட்டுதல்களின்படி நான் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா, அது காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நான் எப்படி இந்த தேகத்தை பராமரிக்கிறேன், எந்த உணர்வில் நான் பராமரிக்கிறேன், என்னுடையதுன்னு நினச்சி பராமரிக்கிறேனா, இல்லை பரமாத்மா அந்த மிக உயர்ந்த பரமாத்மாவுடையது, மிக உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கக்கூடிய இந்த தேகம்னு பராமரிக்கிறேனா, இல்லை இந்த தேகத்தில் பல குறைகள் இருக்குது, இந்த தேகம் சரியில்லை, இதுக்கு ஆரோக்கியம் சரியில்லை, இது எவ்வளோ செஞ்சாலும் சரியாக போகிறதில்ல அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு கவலையோட, துக்கத்தோட, பயத்தோட, தாழ்வு மனப்பான்மையோட நான் இந்த தேகத்தை பராமரிக்கிறேனா. அடுத்ததாக இந்த தேகத்துக்குள்ள நான் போடக்கூடிய பொருட்கள் இந்த தேகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா, இல்லை ஆரோக்கியத்திற்கு உகந்ததா, இதுவும் நமக்கு பரமாத்மா கொடுக்கக்கூடிய டைரக்ஷன். ஸோ அதையும் நாம் செக் பண்ணுறோம். நாம் ஸ்தூலமாக தூய்மையான விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எந்த மனநிலையில் நான் உருவாக்குறேன் அப்படின்றது கூட இருக்கலாம். நான் இந்த தேகத்துக்கு சாப்பாடு போடுறேன், இந்த தேகத்துக்கு நான் தண்ணி கொடுக்குறேன், இந்த தேகத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு நான் பல விஷயங்களை செய்கிறேன் அப்படின்றப்போ நான் ஒவ்வொன்றை செய்யும் பொழுதும் அதில் நான் போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, துக்கமா, கவலையா, பயமா, என்ன இருக்குது அதில், அதையும் நான் செக் பண்ணிக்கணும். இந்த தேகத்துக்கு உரிமையானவராக இருக்கக்கூடிய பரமாத்மா டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. எதை இந்த தேகத்துக்கு போட்டால் இந்த தேகம் என்பது ஆரோக்கியமாக பரமாத்மாவினுடைய செயலுக்கு பயன்படும் அப்படின்றதையும் அவரே சொல்கிறாரு. ஸோ என்னுடைய தேகத்தினுடைய பராமரிப்பு அப்படி. அதுக்கடுத்தது இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய புலன்கள், அங்கங்கள், இதை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன், அவருடைய டைரக்ஷன் படி நான் உபயோகப்படுத்துகிறேன்னா, எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் பார்க்குறேன்னா, அப்படி என்னுடைய பார்வை என்பது பயன்படுகிறதா, அப்படி என்னுடைய காதுகள் என்பது பயன்படுகிறதா, அப்படி இந்த உதடுகள் என்பது வார்த்தைகளை பேசுதா. ஏன்னா நான் பார்க்கறது மூலமாக பாவம் என்பது உருவாகலாம், இதை நான் பாவத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த காதுகளை நான் பாவத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த உதடுகளையும் பாவத்தை சம்பாதிப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது யாருடையது, பரமாத்மாவுடையது. அப்படின்றப்போ பரமாத்மா உபயோகப்படுத்தினாரு அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய சேவைக்காக, அவருடைய காரியத்துக்காக உபயோகப்படுத்தப்படக்கூடிய இந்த அங்கங்கள், இந்த புலன்கள் என்பது எவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும். ஏன்னா அவருடைய சேவை என்பது எல்லோருக்குமே அமைதியை கொடுப்பது, அவருடைய குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கிறது, இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, எல்லா ஆத்மாவையும் உயர்ந்தவர்களாக ஆக்குவது, இதுதான் அவருடைய சேவை. இந்த புலன்கள், இந்த அங்கங்கள் அந்த சேவையை செய்யக்கூடியதாக, அதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதா, இல்லை நானும் அதுக்கு பயன்படுத்தாம துக்கத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா, இல்லை பாவத்தை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா அப்படின்றத நாம் பார்க்கணும். அப்போது நான் விருந்தாளியாக இந்த தேகத்தில் இருக்கேன். இந்த தேகத்தை, இந்த தேக சம்பந்தப்பட்ட புலன்களை, அங்கங்களை தூய்மையானதாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி நிறைந்ததாக ஒவ்வொரு எண்ணமும் அதனுடைய அதிர்வலைகளும் இருக்க வேண்டும். தூலமான தூய்மை மட்டும் இல்லாமல் இந்த தேகத்துக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, தண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்த தேகத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிர்வலையும் கூட தூய்மையானதாக இருக்கணும். இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் மூலமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் கூட மிக உயர்ந்ததாக, சுற்றியிருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொழுதுதான்
இது பரமாத்மாவினுடைய கட்டளைப்படி நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் உபயோகப்படுத்தல, பரமாத்மா எப்படி சொல்றாரோ, என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்காரோ, என்ன இது அவருடையது, அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதுக்கேத்த மாதிரியே நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுல நாம கவனத்தை வைக்கணும். அதுக்கப்புறமா இது என்னுடைய வீடு இல்லை அப்படின்றப்போ, நான் விருந்தாளியாக மட்டும்தான் இதை உபயோகப்படுத்துறேன் அப்படின்றப்போ, எல்லா சமயத்திலும் என்னுடைய நினைவு என்பது என்னுடைய சொந்த வீட்டை பற்றி இருக்கணும். நான் கொஞ்ச நாள் இதை உபயோகப்படுத்துறேன், சேவைக்காக பரமாத்மா எனக்கு கொடுத்துருக்காரு, அவருடைய காரியத்திற்காக என்னை உபயோகப்படுத்த சொல்லியிருக்காரு, அவருடைய டைரக்ஷன் படி நான் உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய வீட்டை நான் நினைக்கணும், என்னுடைய வீட்டிற்கு நான் சொந்தக்காரன் அப்படின்ற நினைவு என்பது எனக்கு இருக்கணும். இப்போ நான் செயல்களை செய்கிறேன் அப்படின்றப்போ, வீட்டில் இருக்கும்போது சமைக்கிறோம், மற்ற வேலைகளை செய்கிறோம், மற்றவர்களுடைய தொடர்பில் வர்றோம் அப்படின்றப்போ, எல்லா சமயத்திலும் பரமாத்மாவினுடைய டைரக்ஷன், நான் ஆத்மா, அமைதி நிறைந்த ஆத்மா என்ற நிலையில இருந்து எல்லா வேலைகளையும் செய்யணும். நான் ஆத்மா, அன்பினுடைய ஸ்வரூபம் அப்படின்ற நிலையில என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியதாக நாம இருக்கணும். நான் இருக்கக்கூடிய வாயு மண்டலத்துல அமைதி நிறைஞ்சதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய செயல்களை நான் இந்த தேகத்தின் மூலமாக, இந்த புலன்களின் மூலமாக நான் செய்கிறேன். ஏன்னா நான் மற்றவர்களுடைய தொடர்பில் வரும்பொழுது நான் பேச வேண்டியிருக்கு, நான் கேட்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் என்னுடைய பார்வை, பேசுகிற விதம், நான் கேட்கக்கூடிய விஷயங்கள், இது மூன்றிலுமே அந்த தூய்மை என்பது இருக்கிறதா அப்படின்றத நான் கவனிச்சுக்கணும். இப்போ என்னுடைய செயல் என்பது முடிந்து விட்டது. ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வரும்பொழுதும் நான் பேசுகிறேன், கேட்குறேன், அது செயல்களினுடைய ஆதாரத்தில் இருக்கு. அது முடிஞ்ச உடனே என்னுடைய சொந்த வீடு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்பொழுது இந்த ஸ்தூல தேகத்தை நான் பரமாத்மாவுக்கு கொடுத்துட்டேன். பரமாத்மா எனக்கு சூக்ஷ்மமான தேகத்தை கொடுத்துருக்காரு. அவரை போலவே அமைதி நிறைந்த, அன்பு நிறைஞ்ச, ஆனந்தம் நிறைந்த, சக்திசாலியாக இருக்கக்கூடிய என்னுடைய சூக்ஷ்மமான தேகத்தை தான் நான் தேவதையினுடைய ஸ்வரூபம், ஏஞ்சலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அவர் கொடுத்த நம்பிக்கையில், அவர் கொடுத்த எண்ணங்களால், அந்த எண்ணங்கள் உருவாக்கிய அந்த உணர்வுகளினுடைய அனுபவத்தால் எனக்குள்ள நானே உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒளியால் உருவாக்கப்பட்ட அந்த தேகத்தை தான் நான் என்னுடைய உண்மையிலேயே தேவதையினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதாக நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அந்த ஸ்வரூபத்தினுடைய வேலை என்ன, என்னுடைய எண்ணங்கள் அந்த உணர்வுகளுடைய வேலை என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த தேவதையினுடைய நிலை, அந்த ஏஞ்சலிக் ஸ்டேஜ், அந்த ஃபரிஷ்தாவினுடைய நிலை என்ன அப்படின்னா, எல்லா சமயத்திலும் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய நிலை. நான் என்னுடைய செயல்களில் வரேன், காதில் கேட்குறேன், வாய் மூலமாக பேசுகிறேன், செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். செயல்கள் முடிந்ததுக்கு அப்புறமா அதில் என்ன நடந்திருந்தாலும், கூட இருக்கிறவங்க என்ன செஞ்சிருந்தாலும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அதனுடைய எந்த ஒரு பாதிப்பும் எனக்குள்ளே வராமல் நான் பார்த்துக்கிட்டு, உடனுக்குடனே நான் என்னுடைய சொந்த வீடான அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு, அந்த ஃபரிஸ்தா நிலைக்கு நான் என்னை கொண்டு போயிடணும். ஏன்னா எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையோ, எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய சுபாவ சம்ஸ்காரமாகவோ இருந்தாலும் கூட, நான் இம்மீடியட்டாக என்னுடைய ஃபரிஸ்தாவினுடைய நிலைக்கு வந்துட்டதுனால அவர்களுக்கும் கூட ஆசிர்வாதத்தை நான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுவும் என்னுடைய நிலை, அது என்னுடைய சொந்த நிலை, அதுதான் என்னுடைய உண்மையான நிலை, அதுதான் என்னுடைய ஒரிஜினலான நிலை, அதுதான் என்னுடைய சொந்த வீடு மாதிரி. இப்போ நான் என்னதான் வெளியில வேற விஷயங்களை செஞ்சாலும், நான் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, நான் ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது, அந்த போஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சாகணும். ஒரு சில கடமைகள் என்பது செஞ்சே ஆகணும். அது போல எப்போதெல்லாம் நான் ஃபரிஸ்தாவினுடைய நிலைக்கு நான் வந்துடுறேனோ, அந்த நிலையில என்னால வந்து ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுக்க முடியும். அப்போ நான் தேகத்துல இல்லாம, தேக சம்பந்தப்பட்ட உணர்வுல இல்லாம, அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறேன். என்னுடைய உண்மையான ஒரிஜினலான வீடு அப்படின்ற கூடிய அந்த ஃபரிஸ்தாவினுடைய நிலைக்கு வந்துடுறேன். அந்த நிலைக்கு வந்த உடனேயே என் மூலமாக ஆசிர்வாதங்களுடைய அதிர்வலைகள் என்பது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நாம் கவனத்தை வச்சுக்கணும். பரமாத்மா எப்படி ஞானத்தை கொடுப்பதற்காக, அந்த சேவையை செய்வதற்காக ஒரு தேகத்தை அவர் ஆதாரமாக எடுக்கிறார். அவர் வந்து அந்த தேகத்தை ஆதாரமாக எடுத்து அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த தேகத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார். அதே போல நாமளும் இந்த தேகத்தை, இப்படி ஒரு தேகதாரி பரமாத்மாவிற்கு தன்னுடைய தேகத்தை அவருக்கு
உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்தாரோ அந்த மாதிரி பரமாத்மா இந்த தேகத்தை திரும்ப நமக்கு நாம் உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்திருக்காரு. ஸோ அப்படி நான் உபயோகப்படுத்தும் பொழுது எதற்காக நான் உபயோகப்படுத்துறேன் அப்படின்றதை நான் நினைவில் வச்சுக்கணும். நான் எதை செய்தாலும் அந்த செயல் மூலமாக நான் எதை கொடுக்கிறேன் அப்படின்றதுல அதிக கவனத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதிக கவனத்தை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு இந்த தேக உணர்வு என்பது இருக்காது. இந்த தேகத்தின் மேலே இந்த புலன்களின் மேலே என்னுடைய அதிகாரமோ என்னுடைய உரிமையோ என்பது இருக்காது. பரமாத்மா சொல்றாரு, அவருக்காக நாம ஒரு தேகத்தை இந்த உலகத்துல கொடுத்துருக்கோம், அவர் அந்த தேகத்தை உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா, இந்த தேகத்தை நாம பரமாத்மாவுக்கு நாம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவரும் கூட அதை உபயோகப்படுத்துவாரு. ஆனா இப்போதைக்கு அந்த தேகத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த புலன்களை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஏன்னா நாம் எல்லோருமே அவருடைய உதவியாளர்கள். அவருடைய காரியத்துல அவருடைய செயல்ல அவருடைய டைரக்ஷன் கேட்டா போல நாம இந்த தேகத்துல இருந்துட்டு இந்த தேகத்தின் மூலமாக செயல்படுவதனால அவர் மட்டும் பாக்யரதம் கிடையாது, அவருடைய தேகம் மட்டும் பாக்யம் கிடையாது. நாம் எல்லோருமே பாக்யசாலிகள் அப்படின்னு சொல்றப்போ அவருடைய தேகம் மட்டும் பாக்யரதம் கிடையாது, நம்முடைய தேகம் கூட பாக்யரதம். ஏன்னா இந்த தேகத்தை அவருக்கு கொடுத்து அவர் திரும்பவும் நமக்கு கொடுத்து அதை அவருடைய டைரக்ஷன் மூலமா அவருடைய வழிகாட்டுதல்களின் மூலமாக நான் செயல்படுவதால் இந்த ரதம் இந்த தேகம் இந்த உடலும் கூட பாக்யத்தை செய்ததாக இருக்கும். இந்த தேகம் மூலமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும் கூட பல மடங்கு பாக்யத்தை அனுபவம் செய்யக்கூடியதாக நாம இருக்க முடியும். சில சமயத்துல பரமாத்மா நமக்கு சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தரை வந்து சிறியவராகவும் இல்லை இன்னொருத்தரை வந்து பெரியவராகவும் இல்லை ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி சொல்லும் பொழுது உடனுக்குடனே வந்து நம்முடைய மனதிற்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது உருவாகிறது. ஏன் நாம வந்து ஜூனியர், ஏன் மற்றவங்க சீனியர், ஏன் எதனால வந்து நாம செய்யக்கூடாது, ஏன் அவர்கள் மட்டும் செய்யலாம், அப்படி பலவிதமான எண்ணங்கள், ஏன் எப்படி எதுக்காக அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் என்பது உருவாகிறது. எப்படி வந்து பக்தியில காமிக்கும் பொழுது சக்திகளுக்கும் கூட அவர்களுடைய 8 கை 16 கை அப்படின்னு காமிச்சிருக்காங்க. சக்திகள் கூட மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதே நேரத்துல அசுரர்களுடைய சக்தி கூட அதிகமாக இருந்ததாக பக்தியில காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறை வந்து துர்கையோ அம்மனோ வதம் செய்யும் பொழுது அந்த தேவதைகளுக்கு சமமாக அந்த அசுர சக்திகள் அந்த அரக்கர்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா அதே நிலையில வந்து சக்தி வாய்ந்தவர்களாக சண்டை போட்டிருக்காங்க. வெற்றி என்பது கடைசியில தேவதைகளுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அதே மாதிரியான ஒரு சண்டை வந்து போட்டிருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அசுர சக்திகளுக்கும் கூட நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தனமான குணங்களுக்கு கூட சக்தி என்பது இருக்கிறது, அது கூட வலிமையானதாக இருக்கிறது. இப்போ தேவிகளுக்கு வந்து 8 கைகளை காமிச்சிருக்காங்க, கைகளை காமிச்சிருக்காங்க, 16 கைகளை காமிச்சிருக்காங்க. கைகள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, கையை நாம கொடுக்கிறோம் அப்படின்னாலே நாம் உதவியை நீட்டுகிறோம், நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறோம், அவர்களை நமக்கு சரிசமமாக பார்க்கிறோம் அப்படின்றது தான் நாம் கரங்களை காமிக்கிறது. ஸோ கரங்கள் மூலமாக நாம் ஒத்துழைப்பை கொடுக்கிறோம், மரியாதையை கொடுக்கிறோம், அவர்களுக்கு நாம உதவி செய்கிறோம். ஸோ அதனாலதான் தேவிகளுக்கு கரங்களை காண்பித்திருக்கிறார்கள். எப்படி தேவிகளுக்கு 8 16 கைகளை காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி அரக்கர்களுக்கு ராவணன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10 தலையை காமிச்சிருக்காங்க. ஸோ அப்ப 10 தலைகள் அப்படின்னா தலை கணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய எண்ணங்கள் மூலமாக, விகாரங்கள் மூலமாக, எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக அகங்காரத்தை நாம வந்து அனுபவம் செஞ்சோம் அப்படின்னா அது நம்முடைய அசுர குணத்திற்கு சமமானதாக இருக்கும், அதுவும் கூட சக்தி வாய்ந்தது தான். ஸோ எவ்வளவுக்கு என்னுடைய புஜங்கள் சக்திசாலியாக இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய 8 சக்திகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ, அதே அளவுக்கு என்னுடைய புத்தியின் மூலமாக என்னுடைய எண்ணங்கள் மூலமாக நான் உருவாக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் மூலமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும். ஏன், எதுக்கு, எதனால, எப்படி அப்படின்ற பல கேள்விகள் என்பது உருவாகி கொண்டே இருக்கும்.
நம்ம வதங்களை பார்க்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா, ஒவ்வொரு தலையை வெட்டிகிட்டே இருந்தாலும் அந்த தலை புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் வந்து ராவணனுடைய தலையாக காமிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ வாட்டி அதை வந்து வெட்டி போட்டாலும் திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே போல தான் நமக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த கேள்விகள், நமக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த எண்ணங்கள் என்பது ஒன்றிற்கு நாம் பதிலை கொடுத்துட்டாலும் மறுபடியும் இன்னொரு கேள்வி என்பது முளைக்கும். இப்படி திரும்ப திரும்ப என்னுடைய தேக உணர்வினுடைய ஆதாரத்தில் பல கேள்விகள் என்பது முளைத்து கொண்டே போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு முரண்பாடுகள் என்பது உருவாகி கொண்டே இருக்கிறதோ, அவ்வளவிற்கு நம்மால் ஒத்துழைப்பு என்பது கொடுக்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நாம் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், இல்லை இந்த உலகம், எல்லா சமயத்திலும் எந்தவித முரண்பாடுகளையும் நாம் வந்து காமிக்காமல், எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நாம் உருவாக்காமல், அதோட போராடாமல், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல், எல்லோரையும், எல்லோருடைய சுபாவ சம்ஸ்காரத்தையும், எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்திகள் தான் நாம். ஸோ அப்படிப்பட்ட சக்தி இருப்பவர்களால் ஒத்துழைப்பு என்பது கொடுக்க முடியும், சகயோகம் என்பது கொடுக்க முடியும். அது தலைகணத்தினுடைய சக்தியாக இருக்காது, குழப்பத்தினுடைய சக்தியாக இருக்காது, விகாரத்தினுடைய சக்தியாக இருக்காது, தேக உணர்வில் வந்து அகங்காரத்தினுடைய சக்தியாக இருக்காது. எல்லா நிலையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். ஸோ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலை என்பது என்ன? ஒன்று, யாரையும் நாம் தாழ்ந்ததாக பார்ப்பது கிடையாது. அப்படி நாம் எல்லோருக்குமே கை கொடுத்து தூக்கிவிட்டு நமக்கு சமமான நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடியது தான் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சக்தி. ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு விரலை கொடுத்தா போதும் அப்படின்றது தான். ஸோ ஒரு விரல் என்பது கூட நம்முடைய கை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய புஜங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோருடைய கருத்துகளும் அவசியம், எல்லோருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், எல்லாருக்குமே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்கணும். அப்படி எல்லோருடைய கருத்துகள், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஐடியாஸ், எல்லோருடைய ஒப்பீனியன்ஸ், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்கணும், அதை நம்ம தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் எல்லோருடைய ஒரு விரல் என்பது நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு ஒத்துழைப்புக்காக காமிச்சிருக்காங்க. ஸோ நம்முடைய பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய நாம எல்லா சமயத்திலும் தேவியினுடைய அம்சமாக இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே அசுரத்தனமான, அசுரத்தினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த விகாரத்தினுடைய எண்ணங்கள், சந்தேகத்தினுடைய எண்ணங்கள், எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்கக்கூடிய எண்ணங்கள், எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், அகங்காரத்தினுடைய விஷயங்கள், அதிலேருந்து எல்லாத்திலிருந்துமே நாம் விடுபட்டு இருக்கணும். ஏன்னா அவை கூட நம்மை தன் வசப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நான் புலன்கள் மேலே எனக்கு உரிமை என்பது இல்லை அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறோம்னா, எந்த ஒரு புலன் கூட எந்த ஒரு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய ஆதாரத்தில் அதனுடைய வசப்படக்கூடாது. அதனுடைய வசப்படுவது அப்படின்றது வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சம்ஸ்காரமோ. அதனால என்னுடைய புலன்கள் கோபப்படுது, அதனால துக்கப்படுது, அதனால பயப்படுது, கவலைப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய புலன்கள் என்பது வெளிப்புறத்து விஷயத்துல அதனுடைய விஷயங்கள்ல வசப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நான் இந்த தேகம் என்ற அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போறேன், திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படின்றப்போ இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் துறந்து விடுகிறேன். அப்படி துறந்து விட்டுட்டா கூட எல்லாவற்றையும் தியாகம் செய்துறேன். இப்போ ஒரு சன்னியாசி வீட்டுல இருக்கக்கூடிய வைரம், நகை, மாட மாளிகை, கோபுரம் எல்லாவற்றையும் துறந்து விடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோ. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உடஞ்சி போன பானையோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அது என்னுடையது, அது எனக்கு வேணும் அப்படின்றது மாதிரி பிடிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக அதுவும் கூட அவருடைய துறவரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் என்பது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுடலை, அவர் எல்லாத்தையுமே தியாகம் என்பது செய்யலை. அதே போல தான் நான் ஆத்மா, இந்த தேகத்தை நான் தியாகம் பண்ணுறேன், இந்த தேக உணர்வை நான் தியாகம் செய்து விடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நான் தியாகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பழைய சம்ஸ்காரத்தில் பழைய விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கேன், என்றைக்கோ நடந்தது, யாரோ சொன்ன வார்த்தைகள், என்றைக்கோ நடந்த பல விஷயங்களை
நான் இன்றைக்கும் உள்ளே பிடிச்சிக்கிட்டு அதனுடைய ஆதாரத்தில் கவலைப்பட்டுட்ருக்கேன், அதனுடைய ஆதாரத்தில் துக்கப்பட்டுட்ருக்கேன், அதனுடைய ஆதாரத்தில் நான் உருவாக்கின ஒரு பழைய சன்ஸ்காரத்தை, ஒரு சுபாவத்தை நான் இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கேன். அது கோபமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், இல்லை எரிச்சல் அடையிறதா இருக்கலாம், இல்லை பொறாமையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில், இல்லை ஏதோ ஒன்று இந்த பிறவியோ, இல்லை இதற்கு முன்னால் இருக்க பிறவியோ எனக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு எதிர்மறையான அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய என்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரம், என்னுடைய பழைய அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்றப்போ அதை நான் திரும்ப திரும்ப நினைக்கிறேன். அதை நான் திரும்ப திரும்ப அதை என்னுடைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு ஆதாரமாக வச்சுட்டு அதை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கேன் அப்படின்னா நான் இன்னமும் தியாகத்தை செய்யலை. ஸோ நான் விடுறது என்ன, நான் எதை தியாகம் செய்கிறேன் அப்படின்றத வந்து நாம் புரிஞ்சுக்கணும். நான் எதை தியாகம் செய்கிறேன், பழையதை தியாகம் செய்கிறேன். பழையதை நான் எதற்காக தியாகம் செய்கிறேன், புதிதாக அனுபவம் செய்வதற்காக நான் தியாகம் செய்கிறேன். பரமாத்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் படி இந்த தேகத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்றப்போ இந்த புலன்களை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்றதுல அதிக கவனத்தை கொடுத்து நான் உபயோகப்படுத்தி கொண்டே போகிறேன். ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்களை நான் பார்க்குறேன், அதை பார்த்தது மூலமாக நான் டிஸ்டர்ப் ஆகிறேன். ஒரு சிலதை நான் கேட்குறேன், அது மூலமாக டிஸ்டர்ப் ஆகிறேன். அந்த வார்த்தைகள் எனக்கு துக்கத்தை கொடுக்குது, அந்த வார்த்தைகள் என்னுடைய பழைய விஷயங்களை வந்து கிளறுது, மறுபடியும் என்னுடைய பழைய சன்ஸ்கார் வெளியில வருது. நான் பார்த்த விஷயம், நான் கேட்கிற விஷயங்கள், என்னுடைய பழைய அனுபவங்கள் இதெல்லாமே திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நான் முழுவதுமாக இந்த தேகத்தை, இந்த ரதத்தை பரமாத்மாவிற்கு நான் ஒப்படைக்கவில்லை, நான் தியாகம் செய்யவில்லை அப்படின்றதான். நான் என்ன சொல்றேன் பரமாத்மா கிட்டன்னா, நான் தேகத்தை நான் பரமாத்மாவுக்கு ஒப்படைக்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன். இந்த தேகத்தை மூலமாக என்னென்ன சேவை இருக்கோ அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன். பரமாத்மாவினுடைய குழந்தையாக, அவருடைய உதவியாளராக, நான் சேவாதாரியாக நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அடிக்கடி நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு என்னுடைய கண்களை நான் உபயோகப்படுத்தி கொள்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு நான் காதை நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் என் காது மூலமாக அதை கேட்டேன், என் கண்ணு மூலமா தான் நான் பார்த்தேன். சோ என்னுடையது அப்படின்றது அங்க வந்துடுது இல்லையா. நான் பரமாத்மாவுடையது அப்படின்னு நான் சொல்லல. பரமாத்மா பார்க்கறது இருந்தா இந்த கண் மூலமாக எதை பார்த்திருப்பார், பரமாத்மா கேட்கறதா இருந்தா எதை கேட்டிருப்பார், பரமாத்மா பேசுறதா இருந்தா எதை பேசியிருப்பார். சோ அதே மாதிரி நான் கேட்டது, நான் பார்த்தது, நான் பேசினது இருந்ததா அப்படின்றத நாம செக் பண்ணணும். இல்லை நான் பார்த்த விஷயம் அந்த மாதிரினா அப்போ நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன், இந்த கண்களை நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். நான் கேட்ட வார்த்தைகள் அப்படிப்பட்டது, அதனால என்னால் வந்து துக்கப்படாமல் இருக்க முடியல, அதனால என்னால் கோபப்படாமல் இருக்க முடியல அப்படின்னா காதுகளை நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக சுற்றி இருப்பவர்களுக்கு துக்கத்தை அனுபவம் செய்விச்சேன், கோபத்தில் பேசுகிறேன், சத்தம் போட்டேன், இல்லை மற்றவர்களுக்கு துக்கத்தை அனுபவம் செய்யக்கூடியதான வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னா அந்த உதடுகளை நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் வந்து நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் எப்படி இந்த தேகத்தை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பரமாத்மா என்ன சொல்கிறாரு, உடல் உணர்வை தியாகம் செய்வது தான் இந்த தியாகத்தினுடைய முதல் அடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த தியாகத்தை நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, என்னுடைய பழைய உணர்வை தியாகம் செய்கிறேன், பழைய சம்ஸ்காரத்தை நான் தியாகம் செய்கிறேன். ஸோ எனக்கு பழச நான் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு புதிதாக கிடைக்க போகிறது. எனக்கு புதிதாக இப்போவே கிடைச்சிடுச்சு. இப்போவே எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அந்த தேவதையினுடைய சூக்ஷ்மமான ஸ்வரூபம் என்ற தேகம் என்பது எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை நான் எவ்வளவுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ அதற்கேற்றாற் போல எனக்கு வருங்காலத்தில் இந்த தேகம் என்பது தூய்மையான தேவதையினுடைய சரீரம் என்பது எனக்கு கிடைக்கப் போகிறது. ஸோ நாம் எதை கொடுக்கிறோம் அதை வந்து எதை விட்டுடுறோம், துக்கத்தை விடுறோம், மகிழ்ச்சியை அடைகிறோம், அமைதியின்மையை கொடுத்துடுறோம், அமைதியை அனுபவம் பண்ணுறோம், கோபத்தை விட்டுடுறோம், அன்பை அனுபவம் பண்ணுறோம். ஸோ நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பார்க்குறோம், எதை அடைகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போது எதை அடைகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் எதை கொடுக்கிறோம், நான் எதை வந்து தியாகம் பண்ணிட்டுருக்கேன் அதில் வந்து என்னுடைய கவனம் என்பது இருக்காது. ஸோ என்னுடைய தியாகம் என்பது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த தியாகத்தை செய்ய செய்ய தான் எனக்கு புதிது என்பது கிடைத்து கொண்டே போகப் போகுது. ஸோ நான் பரமாத்மாவினுடைய அந்த சேவைக்காக தியாகம் செய்யும் பொழுது எனக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய என்னுடைய அந்த உயர்ந்த நிலை என்பது ஒரு டபுள் லைட் அப்படின்ற மாதிரி நான் இருக்க போகிறேன்.
என்னுடைய மனம் என்பது லேசானதாக இருக்கப் போகிறது. நான் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கப் போகிறேன் அப்படின்றப்போ என்னால் ஏன் இந்த பழைய பானையை இந்த பழைய உடலை தியாகம் என்பது செய்ய முடியவில்லை. பரமாத்மா நம்மை இந்த தேகத்தை பொறுத்தவரையில் இறக்க சொல்லி சொல்கிறார். நான் வந்து முழுவதுமாக இறக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு வலி தெரியாது, கஷ்டம் தெரியாது. முழுவதுமாக இந்த தேகத்திலேருந்து நான் இந்த தேக உணர்வுலேருந்து வெளிவந்துட்டால் மட்டும்தான் என்னால் அந்த லேசான தன்மையை, நான் ஆத்மா என்ற அந்த உணர்வை அனுபவம் செய்ய முடியும். ஆனால் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நான் முழுமையாக இந்த தேகத்தை தேக உணர்வை விட்டு வெளியே வருதில்லை. கொஞ்ச நேரம் தேகத்தில் இருக்கேன், கொஞ்ச நேரம் ஆத்ம உணர்வில் இருக்கேன், மறுபடியும் நான் தேக உணர்வுக்கு வந்துட்டே இருக்கேன் அப்படின்றப்போ அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நான் துக்கத்தை அனுபவம் செய்வேன். அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் தேக உணர்வினுடைய ஆதாரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகளை நான் அனுபவம் செய்வேன். அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபரிஷ்தா நிலை, அந்த தேவதையினுடைய நிலையை அடைய முடியாது. ஏன்னா எனக்கு புதிய சரீரம் கிடைக்கணும்னா பழைய சரீரம் என்பது முழுவதுமாக நான் விட்டுவிட வேண்டும். அந்த இறப்பு என்பது அதுதான். நான் பழைய தேகத்தை முழுவதுமாக விட்டாதான் எனக்கு புதிய சரீரம் என்பது கிடைக்கும். அதே போல என்னுடைய ஃபரிஷ்தா ரூபம் எனக்கூடிய அந்த தேவதையினுடைய ஸ்வரூபம் எனக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் என்பதை நான் இப்போவே அனுபவம் செய்யணும் அப்படின்னா இந்த பழைய தேகம் என்பதை நான் முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். அது வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறாரு. ஏன்னா நான் ராவணனாக இல்லாமல் பல எண்ணங்களை உருவாக்கி, பல கேள்விகளை உருவாக்கி, குழப்பங்களில் வந்து, அகங்காரத்தில் வந்து என்னுடைய எண்ணங்கள் மூலமாக எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் துக்கத்தை கொடுக்காமல் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி சக்திசாலியான ஆத்மாவாக என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை மட்டும் செய்தாலே போதும், நமக்கு பல மடங்கு பலன் என்பது கிடைச்சிரும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஆனால் அவ்வளோ சொல்லி கூட நமக்கு அந்த முதல் அடி என்பது பயமாக இருக்குது. அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு பயப்படுகிறோம். நமக்கு நம்முடைய கருத்துகள், நம்முடைய ஐடியாஸு, நம்முடைய ஒப்பீனியன்ஸு, நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய இந்த தேக உணர்வில் இருக்கக்கூடிய அகங்காரம், அதுக்கு ஏதாவது அடி விழுந்துருமோ அப்படின்றதுல தான் நமக்கு பயமாக இருக்கிறது. ஸோ அதனால் அதை விடுறதுக்கு பயப்படுறோம். அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நாம் ரொம்ப பயப்படுறோம். ஆனால் இந்த முதல் அடியை நம்ம எதனுடைய ஆதாரத்தில் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, நான் எதை கொடுக்குறேன் அப்படின்றதுல நாம் அதிகமான கவனத்தை கொடுக்குறோம். ஆனால் நாம் எதை அடைய போகிறோம் என்பது நமக்கு தெரியாமலேயே இருக்கிறதுனால தான் இந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறோம். ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, நாம் அடைய போவது பல மடங்கு. கொஞ்சம் விட்டுறதுனால நான் அடைய போவது என்பது அதிகமான அளவுக்கு பல கோடி மடங்கு மகிழ்ச்சி, அன்பு, அமைதி அப்படின்றதெல்லாம் அனுபவம் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நமக்கு யார் சொல்கிறாரு? இந்த தியாகம்னு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களை நான் கொடுத்துட்டதுனால, விட்டுடுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களில், நான் தியாகம் செய்யக்கூடிய விஷயங்களில், நான் விட்டுவிடக்கூடிய விஷயங்களில் என்னுடைய கவனம் என்பது இருக்காது. நான் எதை அடைய போகிறேனோ அதை அனுபவம் செய்வதில் என்னுடைய கவனம் என்பது இருக்கும். ஸோ அப்படி ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்கள், தியாகத்தின் மூலம் மிக உயர்ந்த பாக்கியத்தை அடையக்கூடிய ஆத்மாக்கள், ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி இந்த தேகத்தில் இருந்து கொண்டு ஒரு விருந்தாளியான உணர்வில் இருந்து கொண்டு மகான்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தியாகிகள் அப்படின்னு சொல்கிறாரு, தியாகமூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சக்திசாலியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாவற்றையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தான் வெற்றி அடைவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் சர்வசக்திவானினுடைய துணையில் இருக்கோம். அவர் நம்மோடையே இருக்காரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற ஒரு உணர்வில், அப்படின்ற ஒரு நிலையில இருந்து என்னுடைய எல்லா சக்திகளையும் என்னுடைய அஸ்திர சஸ்திரமாக, ஆயுதங்களாக நான் வந்து உபயோகப்படுத்தணும். எவ்வளவு மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படி நாம் விமானத்தில் போகும்பொழுது மேலேந்து கீழே பார்த்தா எல்லாமே சின்ன சின்னதாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நான் எவ்வளவுக்கு என்னுடைய நிலை என்பது உயர்ந்து கொண்டே போகிறதோ, எவ்வளவுக்கு என்னுடைய அமைதியினுடைய நிலையும் ஆனந்தத்தினுடைய நிலையும் சக்தியினுடைய நிலையும் மிக உயர்ந்ததாக போயிட்டே இருக்கோ, அவ்வளவுக்கு நான் எதையெல்லாம் மலையாக பார்த்து கொண்டிருந்தேனோ அது எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக தான்
நமக்கு தெரியும். நாம் எல்லோருமே ஆன்மீக இளைஞர்கள், ஸ்பிரிச்சுவல் யூத் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. பொதுவாக யூத் அப்படின்றப்பயே வந்து அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், ஒரு பாசினஸ் இருக்கும். ஆனால் நாம் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால நமக்கு பணிவு என்பது இருக்கணும். பணிவு என்பது இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய சேவையினுடைய வெற்றி என்பது கிடைக்கும். இல்லைனா எங்கே அதிகாரம் என்பது இருக்கிறதோ, எங்கே அகங்காரம் என்பது இருக்கிறதோ, பாசினஸ் இருக்கிறதோ, அங்கே சேவை என்பது நடப்பது கிடையாது. இந்த நேரம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சங்கம யுகம், இந்த காலம் என்பது நாம் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். எவ்வளோ பிறவிகளாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் மூலமாக பாவத்தை மட்டுமே சம்பாதிச்சுட்டு வந்தேன். இந்த ஒரு பிறவியில், இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டும்தான், இந்த நேரத்தில் மட்டும்தான் என்னுடைய ஒவ்வொரு உயர்ந்த சரியான செயலும், பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதலின்படி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் மூலமாகவும் நான் புண்ணியத்தை வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். அப்படி உயர்ந்த செயல்கள் என்கின்ற விதையை விதைக்கக்கூடிய நேரம் இதுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. இந்த சமயத்தில் விதை போட்டாதான் நமக்கு வந்து நாம் அறுவடை எடுக்க முடியும். இந்த சமயத்தில் விதை போட்டாதான் இந்த செடி என்பது முளைக்கும். அப்படி இதற்கான ஒரு சீசன், இந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மிக உயர்ந்த செயல்கள் அப்படின்ற விதையை விதைக்கக்கூடியதான ஒரு சீசன். இந்த சீசனில் நாம் போடக்கூடிய விதை தான் பல பிறவிகளுக்கு நாம் அனுபவம் செய்யக்கூடிய அமைதி, மகிழ்ச்சி, அன்புக்கான அந்த விருட்சம், அந்த பலன்களை, அந்த பழங்களை நாம் அனுபவம் செய்ய முடியும். இந்த ஒரு நேரம் மட்டும்தான் நாம் 5000 வருடங்களுக்கான நம்முடைய சுபாவ சன்ஸ்காரங்களை ஆத்மாவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. இப்போ நாம் எதை ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதுதான் பல பிறவிகளுக்கு ஓடப்போகுது. நான் கோபப்படுறேன், கோபத்தை ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். சத்தம் போடுறேன், சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். துக்கப்படுறேன், அழறேன், பயப்படுறேன், எந்த சுபாவ சன்ஸ்காரமாக இருந்தாலும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அதை அழிக்க முடியாது. அதுதான் பல பிறவிகளுக்கு நான் கேட்டுகிட்டே இருக்கணும், அதை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது என்னுடைய மிக உயர்ந்த சுபாவ சன்ஸ்காரமாக. நமக்கு என்ன வேணும்? எல்லா சமயத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். எல்லா சமயத்திலும் அன்பை அனுபவம் செய்யணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். எல்லா நேரத்திலும் அமைதியாக இருக்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். எல்லா நேரத்திலும் சக்திசாலியாக இருக்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்படி நாம் எதை விரும்புகிறோமோ அதை நான் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில ஒரு சமயம் என்பது இதுதான். இந்த நேரம் என்பது இந்த உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரம். இந்த உலகத்துக்கு நாம் இதுவரைக்கும் இவ்வளவு பிறவிகளாக நன்மையை செய்திருக்க முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த உலகத்துக்கே நான் நன்மையை செய்ய முடியும். என்னுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த உலகத்தையே மாற்ற முடியும். இந்த மாற்றம் என்பது சாதாரணமான மாற்றம் கிடையாது. நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றக்கூடிய மாற்றம். அமைதி இல்லாத இந்த துக்கமான உலகத்தை அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான உலகமாக மாற்றக்கூடிய மாற்றம். சாதாரண மனிதன், அசுரத்தனமான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தேவதைகளாக மாற்றக்கூடிய நேரம் இது. ஸோ இந்த நேரத்தினுடைய மகத்துவம், இந்த நேரத்தினுடைய வேல்யூவை நாம் எவ்வளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் இந்த நேரத்தை நாம் வீணாக்க மாட்டோம். ஏன்னா எவ்வளவுக்கு நாம் இந்த நேரத்தை நான் உபயோகப்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பல காலத்திற்குமான பலன்களை நாம் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். இல்லைனா எவ்வளவுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தாமல் வீணாக்கி விடுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நஷ்டம் என்பது இருக்கலாம். ஸோ நம்முடைய முயற்சி என்பது என்ன? எல்லா சமயத்திலும் நம்முடைய முயற்சி என்பது இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கிறது. ஸோ நான் என்னுடைய சேவை என்பது, என்னுடைய சக்தி என்பது, இந்த உலகத்திற்கு நான் என்ன நன்மையை கொடுக்க போகிறேன் அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த கலியுகத்தினுடைய நிலையோ கிடையாது. அதிலேருந்து விலகி இருக்கேன். என்னுடைய சக்தியை நான் பயன்படுத்தி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த நிலையில இருந்து நான் ஒத்துழைப்பை கொடுக்குறேன். இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் இந்த நேரம். நம்முடைய தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை நான் வந்து அதிகப்படுத்தி கொண்டே போகணும். அதுக்கான ஆதாரம் என்பது என்னுடைய செயல் மற்றும் கர்மா, கர்மா மற்றும் யோகா.
ஸோ நான் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறேன், அதே நேரத்தில் எந்த மனநிலையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதுதான் கர்மாவும் யோகாவும் பேலன்ஸ்டாக இருக்கிறது. நான் செயலில் கவனத்தை கொடுக்குறேன், அந்த செயல் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அந்த செயல் சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டென்ஷன் ஆகிறேன், அந்த செயல் என்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதுல என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அது கர்மா மட்டும்தான், யோகா கிடையாது. ஸோ நம்முடைய கர்மாவும் யோகாவும் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்முடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது அதிகப்பட்டு கொண்டே போகும். ஓம் சாந்தி.